வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோ ஒரு ரொம்பவே ரியலிஸ்டிக் ரியலிஸ்டிக்கை விட இல்லை அல்ட்ரா ரியலிஸ்டிக் வீடியோ தான் சொல்லலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா என்னடா யாரோ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியா சுற்றி நிற்கிறாங்களே பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் அதாவது நம்ம நேரில் பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி கோழி அதே மாதிரி மாடு எல்லாருமே ரியலிஸ்டிக்காக இருப்பானுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் இருக்க எல்லாமே அப்படி தாங்க. இது ஒன்றுனா சொன்னோன்னா இது நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிருக்கும், என்னடா என்னடமோ நடக்குது, மரத்தை உடைக்கிறேன் அப்படியாவது, வீடை உடைக்கிறேன் இப்படியாவது. இந்த வீடியோ ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்கள். சேனல் கிராஜ் புது தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்கு பெல் ஐகான் தட்டி விடுங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். தெரிஞ்சிருக்கும் அதாவது அல்ட்ரா ரியலிஸ்டிக். இப்போ ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மரத்தை நம்ம ஒரு இடத்துல இப்போ கீழே போயிட்டு அந்த மரத்தை உடைக்கிறோம் அப்படின்னா அந்த மரம் மொத்தம் ப்ரோ இருபுரம் கைஸ் ஒரே சார்ங்களா ரிவெஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். இவர் வர டமால் அடிச்சிட்டாரு. என்ன பண்ண போறேன், ரிவெஞ்ச் பண்ண போறேன் ப்ரோ. பியாசத்துக்குள்ளே சண்டை வாங்கிக்கோ, ஓடி யார் டமால் அப்படின்னு ஓடு ஓடு டமால் அடிவங்கூடாது. என்னடா மரம், நான் ஒரு பேச்சு வாக்கல என்னத்துக்கு மரமே சாஞ்சிருக்கும்னு நினச்சா ஒன்றுமே ஆகலையே. இன்னொரு மரத்தை மைண்ட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒர்க் ஆகுது கைஸ், உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கும் ஒரு மாதிரி அந்த அப்படியே உடஞ்சி விரிசல் விட்டு அப்படியே அப்படியே செல்லி செல்லியாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் மரமே உடனே ஒரே கைஸ், இது என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன், திரும்ப வரேன். வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு, இப்போ பாருங்க பாருங்க, ரூடே அப்புறம் உடைக்க போகிற உடைக்க போகிற உடச்சாச்சு. சரி இது சரி இது சரி இது ஆ போடா ஒர்க் ஆயிடுச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னடா மரம் ஃபுல்லாக பீஸ் பீஸ் ஆயிடுச்சுன்னு பார்க்குறீங்களா. இதே தான் விஷயமே இந்த வீடியோ. மரம் மட்டும் இது சும்மா எக்ஸாம்பிளுக்கு. இப்போ பாருங்க நான் போயிட்டு வந்து பார்த்தா இதை மைண்ட் பண்ணுறேன்னா சார் 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 பாருங்க வேற லெவல் இருக்கா, அடாடாடாடா மரமே சாஞ்சிருச்சு. இதான் கைஸ் அந்த ரியாலிஸ்டிக். இப்போ நம்ம நார்மலாக ஒரு மரத்தை உடச்சுனா கீழே உடச்சா ஃபுல்லாக உடஞ்சிடும் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறது தான். இன்னும் உங்களுக்கு போக போக காமிக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம அதை மைண்ட் பண்ணோடனே இந்த தடவை உங்களுக்கு கீழே பார்த்து தெரிஞ்சிருக்கோம் நம்ம மைண்ட் பண்ணதுனமோ ஒரே ஒரு இது மட்டும் தான் நம்ம கிடச்சது. பார்த்தா அப்படியே அந்த மரம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிடச்சிருக்கோம், அந்த மாதிரி தான் இதுக்கப்புறம் எல்லாமே இருக்கும். இப்போது ரூனே ப்ரோ உங்களுக்கு அடித்து காமிக்கிறேன். இதான் சாக்குன்னு சொல்லிட்டு போட்டு குச்சி எடுத்து புழக வேண்டியதாக இவரை இப்போ தான் கைஸ் அடிக்க மாட்டார் திருப்பி. ஏன்னா நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி ப்ரோ உன்னை அடிக்கிற ப்ரோ அப்படின்ட்டு. இப்போது என்ன பண்ணிட்டுருக்கேன்னா ஆக்ஸ் எடுத்து அடிச்சிடலாம், ஏன்னா அதை அடிக்க லேட் ஆகுது. அதனால கைஸ் இப்போ ஆக்ஸ் எடுத்தாச்சு. அதுக்கு பார்த்தா மண்ணு வருதுன்னாரு, மண்ணு வருதா என்னன்னு பார்த்தா மண்ணு கலப்புறம். இங்கே பாருங்க போயிட்டு நான் இந்த டேட்டை மைண்ட் பண்ணுறேன், பிசு பிசு பிசுன்னு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பிசுறு பிசுறா எல்லா பக்கமும் அப்படியே செதறி செதறி ஓடுது. அது ஏதோ பூமி உள்ளது பொழுதுகிட்டலாம் வெளியே வருது. இங்கே பாருங்க எல்லா பக்கமும் செதறது. ஆனால் ரூனை ப்ரோ ரூட் வாங்கிக்க ப்ரோ இன்னும் சாப்பிட செத்துரு ப்ரோ அவ்வளோதான் பறந்துட்டாரு. எங்க போன கீழ ஒழுதுங்க, இங்க பாருங்க போனோம் நிக்குது உள்ள போயிடுச்சு. என்னாலும் காமிக்கிறோம் இந்த ஆக்சி ஒரு மாதிரி டிஃபரெண்டா தான் இருக்கும் உங்களுக்கு. யாராயமா பண்ணி பண்ணி இதான் அந்த மோஸ்ட் ரியலிஸ்டிக்கா பாருங்க கைஸ் பண்ணி. ஓகே ஓகே துண்டு துண்டா போயிட்டாங்க, மண்டை தனியா கால் தனியா கை தனியா போயிடுச்சே. எம்மா இங்க பாருங்க கைஸ் எல்லாமே நான் கூட ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும்னு நினைச்சா கடைசியில பார்த்தா எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருக்குது. இருட்டிச்சா இருங்க நம்ம அப்படியே போகிற வழியில் இருக்கிற எல்லா மரத்தையும் நான் ஒரு பக்கம் வெட்டுறேன் அவர் ஒரு பக்கம் வெட்டுறாரு, ரெண்டு பக்கமும் ஆளுக்கு ஒரு ஒரு பக்கம் சுவைட்டு சுவைட்டு. கோழி இங்கே பாருங்க கைஸ் கோழி, அட அதுக்குள்ளே வெட்டி அவரும் அங்கே பாருங்க கோழியை கொலை பண்ணிட்டாரு கைஸ். கொலையா பண்ணுங்கிறாருங்க, உண்மையிலே ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்குது இதை பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம நார்மலாக வளர்றது வேற, இது பாருங்களேன் இப்போ அந்த இடத்துல தூரத்தில் யார் அதுக்கு பாருங்க அவங்க ஓடுறதுலேருந்து அங்கே பாருங்களேன் மூக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருக்குது வேற லெவலில். இங்கே அவன் கிரீப்பரை பார்த்துனீங்க ஆ அப்பங்க இங்கே பாரு இவன் நார்மலாக தான் இருக்கானா கிரீப்பர், ஆனால் மூஞ்சுவா ஓடறானே அவன் ஓடறதே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குதே. வாராயா வாராயா எல்லாருமே ரியலிஸ்டிக்காக பண்ணுறீங்க. இப்போ நான் ஷேட் ஆஃப் பண்ணது காரணம் உங்களுக்கு இருக்கல ஒன்றுமே தெரியாதுன்னா இவனை அடிக்கலாமா வேணாமா இவனை வெடிக்க விட்ருவோம், வெடிச்சா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பங்கே வேணாம் வேணாம் நீ வெடி 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 ஆ அங்கே பாருங்க சிதறது எல்லா பக்கமும். நார்மலாக பார்க்குறப்ப இந்த அளவுக்குலாம் இருக்காது, இது வேற லெவலில் இருக்கு. உண்மையில எல்லாமே பொங்கமா தரமா இருக்கு. அடுத்து யார பாக்குறது ஏவன் சாம்பி, அது சாம்பி 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 தான் சாம்பி. வா 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 கிட்ட 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 வாடா 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 சாம்பி பாருங்க கைஸ். உண்மையிலே இப்போ அப்படியே பார்க்கறதுக்கு சாம்பி எப்படி ஒரு மாதிரி கோன்சிங்கன்னு ஓடி வரணும், அதே மாதிரி இவனும் கை காலெலாம் கோன்சிங்கன்னு ஓடி வர ஒரு மாதிரி ஆடிங்கன்னு டிங் டிங். பக்கத்துலேயே பங்காளி ரெண்டு பேர் அங்கே பாருங்க அவனை பார்த்தாச்சு கிரீப்பரை ஸ்கெலிட்டனை இங்கே திரும்ப திரும்ப
திரும்ப ராசா அதுக்குள்ள இவன் வேற நம்மளை பாத்துறானே, உன்னை முடிச்சு விட்டு பீஸ் பீஸ் ஆகிட்டு அவனை முடிச்சிடா ஐரா வட்டமால் ஓடு யாருகிட்டா பீஸ் பீஸ் ஆகிடும் ஓடுறா அப்படி. ஏ பங்கு உன்னை பாத்துறேன் இது இங்க பாருங்க இவன் அப்பயும் குச்சி மாதிரிதான் இருந்தா இதுலயும் பாக்க அப்படியே குச்சி மாதிரிதான் இருக்கிறான் எலும்பு அப்படியே ஃபுல்லா டே எலும்பா போடா எலும்பு நம்மளுக்கு இருக்கு போய் தோ போ. கூட ரூனே ப்ரோ இருக்காரு இல்லையா, அவர் என்கிட்ட என்ன சொன்னாரா, ப்ரோ போயிட்டு இதோ மைண்ட் பண்ணு ப்ரோ ஸ்டோலை மைண்ட் பண்ணு ப்ரோ நிறைய ஸ்டோலை மைண்ட் பண்ணவா அப்படின்னா இருக்க போது மைண்ட் பண்ணு மைண்ட் பண்ணுனாரு. சரி எடுத்து மைண்ட் பண்ணுறோம் இவர் வேற சொல்லிட்டே இருக்கிறாரு என்ன இது என்னடா பண்ணுறியா நல்ல வேலை நமக்கு ஒன்றும் ஆகலை. அதை எப்படின்னா நம்ம கீழே ஒன்றத்தை மைண்ட் பண்ணால் மேலே இருக்க தேர மொத்தமும் சரிஞ்சு சட 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 எல்லாம் கீழே விடுது. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா சரிஞ்சு விடுறது எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருக்குது, இதுவும் நான் ரியலிஸ்டிக்காக தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இப்போது தலையில் கல் விழுந்தா என்னாகும், நம்ம மறுக்கையாக தான் நம்ம மண்டையை போட்டுருவோம். அதே மாதிரி இதுலேயும் மண்டையை போடாமல் இருக்க வரைக்கும் நமக்கு நல்லது, அப்படி தலையில் கல் விழுந்து மண்டையை போட்டால் சோழி முடிஞ்சிருக்கும் அது வரைக்கும் எதுவும் ஆகலை. இது மைண்ட் பண்ணுறவங்க பாருங்க தண்ணியில் ஓடுறதுக்கு முத கொண்டு அப்படியே வேறு லெவல் இருக்குது வேறு லெவல். வெரி இன்ட்ரெஸ்டிங். அடுத்து என்னெல்லாம் வித்தியாசமாக இருக்குது இவனா வாடா 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 சண்டை போட்டு வாடா
எங்கடா எங்கடா ஏதாச்சும் குடுங்கடான்னு பார்த்தா இவங்க தான் வந்துட்டு இருக்கானுங்க. எங்கன்றா வரீங்க, எதுக்குடா வரீங்க, வந்துட்டே இருக்கிறானுங்களே. நிறுத்துறா, அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். உங்க கண்ணில் அயனு டைமண்டு கோல்டு எல்லாம் காட்டலான்னு வந்தா இவனுங்க அவனுங்களே என் கண்ணில் வந்து என்ன காட்டு என்ன காட்டுன்னு அவனுங்களா குறுக்கில் குறுக்கில் வரானுங்க. இந்த அயனே எவ்வளோ நேரம் காமிச்சிட்டு இருப்போனா அதாங்க ஸ்மார்ட்டு வேற ஏதாச்சும். ஆஹா, இங்கே பாருங்க, அதோ ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அவனை நான் லேப்பீஸ்ன்னு நினச்சேன். உண்மையிலே விளாட்றப்ப அது ஏதோ லேப்பீஸ் பழுக்குது. ஏன்டா அதுங்காட்டே வந்து இப்போ தான்டா அவங்க எல்லா பக்கமும் வெடிச்சு செதறானுங்க. அப்புறம் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது டைமண்டு. ஆ, டைமண்ட் ஓரா இது. சரி, இது மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கைஸ் கோல்டு. இது வந்து கீழே செதறி இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. வந்துட்டான்ல அதுக்குள்ள, வந்துட்டானுங்க அதுக்குள்ள. கொய்யால எங்கேந்திரா வரீங்க, வாங்கடா வந்து என்ன சாவனிங்க, வாங்க 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 வாங்க. இன்னும் எதுக்கு வெயிட் பண்றீங்க, எல்லாரும் வாங்க வந்து என்ன கொல்லுங்க, வாங்க. செஞ்சு என்ன சாகடிச்சிருக்கோம். இவனுங்களை சமாளிச்சு வர்றதுதான் பெரிய தலைவலியா இருக்கு. அப்புறம் அப்படி அப்படின்னு சமாளிச்சு வந்து இப்போ நம்ம கிட்ட இருக்கிற அயனை வச்சு எதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி இப்போ பக்கெட் கூட ஒரு மாதிரி வித்தியாசமா தான் இருக்கும். ஆர்மர் பாருங்க கைஸ், ஆர்மர் அப்படியே ஒரு மாதிரி நல்லா இருக்கா பாக்குறதுக்கு. இப்போதான் அப்படியே உண்மையிலே ஏதோ நம்ம ஒரு போருக்கு போற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. போருக்கு போயிட்டு என்ன பண்ண போறோம்னு தெரியல, போவோம். போயிட்டு தண்ணியை பிடிச்சி முதல்ல உங்களுக்கு காமிருங்க, இது எப்படி இருக்கு, ரியலிஸ்டிக்கா இருக்கான்னு. பாக்குறப்ப நார்மலா தான் இருந்துச்சு, பிடிச்சி பார்த்தோம் எதுவும் வித்தியாசம்லாம் எதுவும் இல்லை கைஸ். இவன் நார்மலாக தான் இருக்கான். இதுக்கப்புறம் தான் பெரிய வேலையே இருக்கு. என்ன வேலையா, இதை மைன் பண்ணுறதான் நம்ம நெக்ஸ்ட்டு அயன் டைமண்டு. டைமண்டை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இடத்துல ரூடே ப்ரோ ஒரு பக்கம் சரி சரினு. அவருக்கெல்லாம் எப்படி தான் மைன் பண்ணுறான்னு தெரியல. நான் மைன் பண்ணுறேன், அதோ பாருங்க டைமண்டாக கொட்டுதா, டைமண்டு கொட்டுது, ஓகே எல்லாமே கிடைக்குது. ஆனால் டக்குன்னு நான் போய் எடுக்கலான்ட்டு போகிறேன், கிடைக்குது. என்னதான்டா சொல்ல வரேன்னு பாக்குறீங்களா. இப்ப பாருங்க கைஸ், உங்களுக்கு காமிக்கிறேன். போயிட்டு நல்லாதான் போயிட்டு இருக்கோம். இது தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க போறோம் பாத்தீங்களா, அப்போ எல்லாம் சரசர 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 சரசர்னு மூஞ்சிக்கு மேலேயே டமால் 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 டமால்னு உழுது. அதெல்லாம் பாக்குறப்ப தலையா வலிக்குது. நானும் போறேன் இந்த இடத்துல. இதை கண்டுபிடிக்கிறது என்னமோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இல்லையா, அதுக்கப்புறம் உழுது பாருங்க. அது மாட்டும் மண்டையிலேயே டமால் 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 உழுது, கண்ணு தெரிய மாட்டேங்குது சாமி. அதனால நான் என்ன பண்ணேன்னா ரூனே ப்ரோ மைண்ட் பண்ண சொல்லிட்டேன். அதை பாருங்க, அவர் மாட்டுன்னு ஏதோ மேல இருந்து லாரியை தூக்கி அந்த பின்னாடி இருக்கிறத கவுத்து விட்டா கொட்டுமே, அந்த மாதிரி அவர் மாட்டும் ஒரு பக்கம் சர்னு மைண்ட் பண்ண போறாரு. நான் இங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு அதே மாதிரி நின்று இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் இருந்து வருது வருது வருது, டைமண்டே வா டைமண்டே வா. இதுல டைமண்ட் எடுக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா இது எந்த பக்கம் நாங்க ஒண்ணு மைண்ட் பண்ணல, மேல இருக்கிறது மொத்தம் கொண்டு அப்படியே சரு சரு கொட்டுதா. அதனாலே டைமண்ட் ரொம்ப சப்பையா கிடைச்சது. எனக்கு கிடைச்சது மொத்தம் எத்தனை டைமண்ட் பாக்குறீங்களா, என் கிட்ட மட்டுமே 23 டைமண்ட். அடங்கோப்பன் தாமரை பரணில தலமுழுக கிட்ட இருந்தா கணக்கு சேர்க்கல. இது என் கிட்ட மட்டும், அவர்கிட்ட என்னை விட அதிகமா இருந்துச்சு. அவர் வரப்பவே டைமண்ட் ஹார்மோனோட தான் வந்தாரு. அவர் தான் எனக்கு வந்து ப்ரோ இந்த மாதிரி பண்ண ப்ரோ கிடைக்குன்னு சொன்னது. அதுக்கப்புறம் தான் நான் அதை ட்ரை பண்ணி எடுத்தேன். இப்போ சாப்பிட்றதுக்கு தீனி ஒன்றும் இல்லை. இவ்வளோதான் போனாலும் சாப்பிட்றதுக்கு எங்க 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 போறது ஏதாச்சும் ஒன்று கிடைக்கணுமே. இது பில்லாச்சு வில்லேஜ் வேறு அங்கே இருக்குதே. நான் ஆல்ரெடி சொங்கி போயிட்டு வங்கின்னு கிடக்குறேன். இப்போ நான் அங்கேருந்து ஓட வர பக்கத்துல எவனாச்சும் ஒருத்தர் போய் டமால் டமால் அடிச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் போவோம். எவன் அடிக்கலாம் எவன் அடிக்கலாம். ஆடி இங்கே பாருங்க, செம்பரி ஆடு மாதிரியே இருக்குது. ஆடெல்லாம் டப்பு டப்பு முடிச்சுட்டு மாடாது கைஸ், இவ்வளோ நேரம் உங்களுக்கு மாடு காமிக்கல, பார்த்துட்டேன் மாடு ஒரு வழியாக பார்த்தாச்சு. இந்த வாங்க நம்ம ஊர் மாடு மாதிரியே இருக்குது. இவர் வடிவேல் படத்தில் வரும் கைஸ் இந்த மாதிரி ஒரு மாடு சாண் டமால்னு ஃப்ளைங் ஷாட் விடுமே அந்த மாதிரி இருக்குது மாடு பார்க்க. முதல்ல நம்ம சாப்பிட்டு தான் மறுவேளை பார்க்கணும், ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளால சுத்தமாக நடக்க முடியாது. ஆல்ரெடி 3 கிட்ட வந்துச்சு அந்த சிக்கனு. அங்கே வர ஒரு வில்லேஜ் தெரியுது. முதல்ல அந்த வில்லேஜுக்கா இந்த வில்லேஜுக்கா இது கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. அங்கே ரூனே ப்ரோ போயிட்டாரு. அவர் ஆல்ரெடி லூட் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டிருப்பாரு. அதனால நம்ம சாப்பிட்டுட்டு தான் நவுறோம். படா கிடைச்சது கைஸ், மட்டனை சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு ஒரு புட்டி பயங்கரமா ருசிக்கிறோம். இந்த பக்கம் ஒரு வில்லேஜ் இருந்துச்சு, அந்த பக்கம் ஒரு வில்லேஜ் இருக்கு. அது ரொம்ப தூரமா இருந்துச்சு. இதை நம்ம அப்படியே சுத்தி சுத்தி அதனால பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த பக்கம் வந்துட்டு இருக்கோம். அயன் குழம்பு நீ ஆடா கைஸ், நம்ம உங்களுக்கு காமிக்கல. இவன் மூஞ்சில் என்ன லைட் எரியுது, இருங்க அவன் மூஞ்ச போய் கிட்ட பார்ப்போம். அயன் குழம்ப
சைட்ல மட்டும் அப்படியே உடஞ்சிருக்கு. நம்ம நடுவில் உடைக்கிறப்ப நடுவில் நடுவில் அப்படியே எப்படிலாம் உடையிறோமோ அதுக்கு மேலே இருக்கிறதுலாம் உடையுது. ஒரு அடி அடிச்சாங்கன்னா சுற்றி இருக்கிறதெல்லாம் உடஞ்சிச்சு. இந்த மாதிரி தான் ஒரு ஒரு அடிக்கும் ரியாலிஸ்டிக்காக டமால் 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 உடஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், அங்கே தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகணும் இல்லையா, அதுக்கு தான் எல்லாத்தையும் சரி சரின்னு ரெடி பண்ணி பிரெட்டு கிட்டு அது இது எல்லாத்தையும் எடுத்து டைமண்ட் ஆர்மர் செஞ்சு அதுக்கப்புறம் சரி உங்களுக்கு காமிக்கலாமேன்னு தான் டைமண்ட் ஆர்மர் எடுத்தாச்சு. கோல்டு அப்படியே ஒரு பூட் ஒன்று ஓகே பண்ணிட்டோம். இப்போ பாருங்க கைஸ் எப்படி நல்லா இருக்கா? இப்போ நான் இருக்கிறது பக்கத்து வில்லேஜ், அதாவது நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தேன் இல்லையா அந்த வில்லேஜ் நான் வந்துட்டேன். இப்போ என் பக்கத்தில் ரூனேபுரம் இருக்கார், அவர்கிட்ட கொஞ்சம் டைமண்டை வாங்கிட்டு ஏன்னா பிக்கேக்ஸ் இன்னும் செய்யலை, அதுக்காக தான் பிக்கேக்ஸ் செஞ்சுட்டு ஆக்ஸ் மட்டும் வச்சுருந்தா நல்லா இருக்காது இல்லையா, அதனால் பிக்கேக்ஸ் செஞ்சுட்டு இப்போ சும்மா கொளுத்தி விட்டு நான் மாட்டி இப்படி இருந்தால் பார்த்துக்கிட்டேன் அதுங்காட்டி பற்றி நம்மளாண்ட வந்துச்சு. இங்கே பாருங்க பன்னிக்குட்டி எல்லாம் சுற்றிட்டு இருக்கானுங்க, ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்குது. இந்த கிராஃபின் டேபிள் மொத்தம் கொண்டு எல்லாமே வித்தியாசம் தான். இப்போது இதோ இந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஒளி வாட்டம் தெரிஞ்சிருக்கும். ஒளி வந்து விட்டது, அது என்னென்னு அங்கேருந்து பார்க்குறப்ப தெரிஞ்சது அது லாவா தானே. அப்படியே இப்போ கிட்டது லாவா தான், எதுக்கும் ஒரு டூ சும்மா இது தாங்க. இப்போ நமக்கு ஒரு ஐடியா வந்துச்சு என்னென்னா இப்போது நம்ம கீழே மைண்ட் பண்ணாலே போதும் சருன்னு மேலே ஃபுல்லாக போயிடுது. அதே நடப்பில் போயிட்டு என்னங்க நம்மளை இப்படி பண்ணி போட்டாங்க. ஆடா கைஸ் இதை நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை, எல்லா ஓப்சரியும் சரி சரி உடச்சி நம்ம கையில் கிடைக்கும்னு பார்த்தா கடைசியில் நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே. பூமி ஐயா தோற அப்புறம் என்ன அப்படி இப்படின்னு பண்ணி எப்படியே ஓப்பன் பண்ணிட்டோம். இது ஓப்சரியனுக்கு மட்டும் ஒர்க்கே ஆகலை, எல்லாத்துக்கும் ஒர்க் ஆச்சு. அதுக்கு மட்டும் ஒர்க் ஆகலை, நான் இப்படி ஒர்க் ஆகும் எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகுது, எல்லாத்துக்கும் ரியலிஸ்டிக் தானே, ரியலிஸ்டிக்னா ரியலிஸ்டிக். ஆனால் இப்படி பண்ணக்கூடாது. இப்போ இங்கே பாருங்க கைஸ் பங்கு நீ நான் இப்படி நடக்கிற ஒரு பக்கம் வாங்கியிருக்குது, அவன் மேலே கை வச்சா படையே வந்துடும், நம்ம இடத்த காலி பண்ணிட்டு கண்டுபிடிக்கணுமே எது கிடைக்குது எது கிடைக்குது ஏதாச்சும் கிடைச்சதா எங்கே ப்ரோ அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அவர் சொன்னது அந்த பக்கம் பாரு ப்ரோனாரு. அதே மாதிரியே ப்ரோ கொஞ்ச நேரம் சும்மா போக மாட்டேன் ப்ரோ, போகும்போதெல்லாம் வேணும்னே டமால் டமால் கொட்டி விட்டு வர்றாரு. நீ அந்த வேலையை பாரு, நம்ம அந்த இடத்துல இருக்கும்போது என்ட்ரமன் பயம் தெரிஞ்சுதாரு. சரி என்ட்ரமன் பயமுக்கு வந்தால் அப்புறம் ஃபோட்டோஸ் இருக்குன்ட்டாரு. எங்கே 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 ப்ரோ எங்கே இங்கே தான் சொல்கிறேன். இங்கேயா எது ஓ இதுதான் போட்டுறசா அப்புறம் கைஸ் ஒரு மாதிரி இதுவும் வித்தியாசமாக இருக்குது, எல்லாமே வித்தியாசமாக தானே இருக்கும். என்னடா பூச்சு பூச்சா சொல்லிட்டுருக்கேன்னா சும்மா சொல்ல வேண்டியதான், வேற என்ன பசங்க எனக்கும் தெரியலையே. அதனால தான் கைஸ் இப்போது இது உடச்சா இதுவும் கொட்டுது, பல 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 பலம் கொட்டுது. அப்படியே இது வழியாக மேலே வந்து முதல்ல மன நெருப்புக்குமார் தான் முடியணும். எங்கே நெருப்புக்குமாரே நெருப்புக்குமாரே சும்மாவே வந்து புஷ்கு புஷ்குன்னு கக்குவானே, எங்கே போனான்னு தெரியல. யாராச்சும் வித்தியாசமாக தெரியலாம்லா, யார் 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 ஹாய் வித்தர் ஸ்கெலட்டன் கைஸ் அவனை பார்த்தீங்களா அவன் கடல ஏதோ ஒன்று தெரிஞ்சுது. வாடா 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 அவனை பக்கத்தில் ஓடையறான் 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 ஓடைய ப்ரோ 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 போதும் ப்ரோ போதும் ப்ரோ அடிப்பா ப்ரோ ப்ரோ ஐயா இவன் நாங்கள் நேராக என்னடா வரான் டேய் அங்கே ஒருத்தர் போகிறாரு அவரும் கண்ணுக்கு தெரியல கொய்யால ஏங்கலையா வர அவன் என்ன பார்த்து வந்ததுனால ரூனே ப்ரோ அப்படியே கண்டுக்காமல் போயிட்டு நேராக ஏங்கலையா வந்துட்டான். இப்போ நம்ம பிளேஸ் அடிக்கணுமே பிளேஸ் பார்த்துட்டேன் பிளேஸே வித்தியாசமாக இருக்கானா பாப்போம் இருங்க பிளேஸ் ஒழுங்கா இன்னும் கிட்ட பார்க்கல வித்தியாசமாக தான் இருக்கான் இவன் ஒரு மாதிரி தினுசாக இருக்காங்க கைஸ் இதில் எது ஏ இறா இவன் இவனுக்கும் எனக்கும் செட்டே ஆகலைங்க, சும்மா சும்மா வந்து என்னையே நோண்டி நோண்டி பார்க்குறான். ஏன்டா எங்களே வரீங்க அவங்க ஒருத்தர் நிற்கிறாரு அவரு என்ன சரிஞ்சு கொடுது அப்புறம் 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 என்ன அப்புறம் பண்ணுக்கிற மேலே சரி விட்ற என்ன பண்ணுறாரு இவர் உடச்சிட்டாரா அங்கே ஒரு பிளேஸ் ராடு எடுத்து வச்சேன் எங்கே பிளேஸ் ராடு காணும் இருக்கு இருக்கு பிளேஸ் ராடு இருந்துச்சு இங்கே பாருங்க ஓ இங்கே நமக்கு கிடச்சிச்சா நல்ல விஷயந்தான் போய் போடுபுறோம் 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 ஒரு ஒரு ஆளாக போடுவோம் நான் மேலே கரோனை பார்த்துனா நீ கீழே கரோனை பார்த்துக்கோ பங்கு டப்புன்னு ஃபயரை விடு இப்போ வந்து உன்னை பெட்டர் போடுறான் இப்போ வந்தா வாங்க ஆடா மிஸ் ஆகிட்டா வாங்கிக்கோ ஆடா மிஸ் ஆகிட்டியா ஐயோ அண்ணன் போயிட்டானே டே 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 ப்ரோ ப்ரோ அண்ணன் போயிட்டான் ப்ரோ உனக்கு ஆடவும் தெரியல சரி பேசாம உட்காரானா கேட்கவும் மாட்டேங்கிற இது ரியலிஸ்டிக்ன்றதுனால இது மெயினா குழப்பிற விஷயமே இங்கே பாருங்க இது பிளேஸ் இருக்கா இல்லையா இருங்க பார்ப்போம் பிளேஸ் இருக்கா 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 பிளேஸ் ராடு பிளேஸ் ராடு இல்லையா
இப்ப பிளேஸ் அடிக்கிறப்ப ராடு கூட சேர்ந்து இப்ப தனியா இருக்கிறப்ப அதை கண்டுபிடிச்சிடலாம். கும்பல்ல இருக்கிறப்ப இருக்கிறானா இல்லையானே குழப்பமா இருக்கும். இதேதான் நமக்கு அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறம் நான் ஒண்ணுமே பண்ணல கைஸ், நான் சும்மா அப்படி இப்படின்னு இன்னமும் ஏறி ஏறி இறங்கத்துக்குள்ள அவரே எல்லாரையும் போட்டு டமால் டமால் முடிச்சு அப்புறம் நான் எடுத்துட்டேன் வாப்புறம் இடத்த காலி பண்ணுவோம் பிளேஸ்ல எடுத்தாச்சுட்டாரு. நம்ம அடுத்து என்ட்ரபால் எடுக்கணும் இல்லையா, அதுக்குதான் தலையனோட கைகளை முடிச்சு கழுத்துல மாட்டோம் வந்திருக்கோம். அவன் என் மேலதான் காட்டில் இருக்கான், எங்க வரான்னு தெரியலையே. வந்து போட்ல உட்காருவானா செத்துட்டான். அங்க பாருங்க டமால் கீழே ஊது. இப்போ வேற அது தூரத்துல வாடா 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 ஓடியா 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 என்ன ஹே கைஸ் அவ பாருங்க நருட்டோல ஓடி வர மாதிரி நருட்டோல ஓடுறதுக்கு இப்படி ஒரு மாதிரி கை வச்சு ஓடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஓடி ஆறாங்க. குடு குடு குடுனு ப்ரோ 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 எங்க ப்ரோ போறா ப்ரோ ப்ரோ அவன் வரா ப்ரோ ப்ரோ இங்க 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 ஐயா காப்பாத்த ஐயா 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 முடிச்சிட போறான் ஐயா வாய் ஐயா 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 எங்க அவரு நல்ல நேரம் டக்குன்னு வந்துட்டு அவன் வர உட்காண்டா கையை காலை முடிச்சு கழுத்துல மாட்டோம்டா எவன் வந்தாலும் சரி வாங்கடா எல்லாரையும் பீஸ் பீஸா விட்டுவிட்டா மாத்தி மாத்தி நான் ஒண்ணு அவர் ஒண்ணு நான் ஒண்ணு அவர் ஒண்ணுன்னு நல்லா அவன வெட்டி வெட்டி ரெண்டாக்கி விட்டோம். இங்க நமக்கு வேலை முடிஞ்சது. இங்க இருந்து நம்ம நாமளூர்ல போயிட்டு ஐயா ஃபெண்டர் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இருங்க ஐயா ஃபெண்டர் பா பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்ட்டு அப்படியே அந்த ஷேப்ல இருந்து மங்கமா இருக்கு. இதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு நடுவில் எதுவும் இல்லை, அதனால நம்ம அங்கே போயிடுவோம். நேரம் இந்த இடத்தையும் பாருங்க, இந்த இடமே வேற லெவல். அப்படியே அதை பாச இது நம்ம நார்மலாக பார்க்குறப்ப அந்த அளவுக்கு தெரியாது, இதில் பார்க்குறப்ப செம்மையா இருக்குன்னே சொல்லலாம். இதெல்லாம் பாசன்றதே இப்போதான் எனக்கு பார்க்குறப்ப தான் தெரியுது. அது ஏதோ கொடுத்துருப்பாங்க சரி அப்படின்னு இருக்கும். இதில் பார்க்குறப்ப உண்மையிலே ஓ இப்படிதான் இருக்கா அப்போ உண்மையிலே. ப்ரோ கொஞ்ச நேரம் பேச வரியா, மேலே எதுக்கு உடைக்கிற இப்ப நம்ம டிராகனை பார்க்க போறோம். எப்படி இருக்கான் தெரியலையே, எப்படி இருக்கான். என்னடா நீ நார்மலா இருக்க, அட்டம் கொய்யால இவன் நார்மலா தான் கைஸ் இருக்கான். டிராகன் எப்படி இருப்பான் நிஜத்துல, சரி எப்படியோ ஒன்று இருப்பான். ஏதோ ஒரு மாதிரி உண்மையான ஒரு மாதிரி ரியாலிஸ்டிக்கா டிராகன் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருந்தா இன்னும் செம்மையா இருந்திருக்கும். ஓகே இது நல்லா இருக்கு, இவனே அடிப்பான். இவன் அடிச்சான், இவன் அடிக்கதே ஒரு பெரிய பாடு. இப்ப வாங்கடா வாங்கு வாங்கு. என்ன அந்த அளவுக்கு எதுவும் பெருசா போன மாதிரியே தெரியல, இவ்வளோட்டி அடிக்கிறேன். இந்த அளவுக்கு எல்லாம் போவாது ஆக்ஸ், இவ்வளோ கேவலமாக அடிக்கும் டைமண்ட் ஆக்ஸ். எனக்கு ஒன்றும் புரியலையே, அடைச்சை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கிறதுனால ஆக்ஸ் நினைச்சு பிக்ஸ் தடிச்சிட்டு இருக்கேன். அந்த பிக்ஸ் ஒரு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு பார்த்து பார்த்து அது அப்படிதான் இருக்கும், ஆக்ஸ் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருந்து கடைசியில் பார்த்தா தான் தெரியுது மாற்றி போட்டு அடிச்சுட்டு இருக்கேன்ட்டு. ஆனால் இதில் அடிக்கிறவோ அந்த அளவுக்கு எதுவும் பெருசாக போன மாதிரி எனக்கு எதுவும் ஃபீல் ஆகல. ஒருவேளை நான் அடிக்காமல் இருக்கேனா, ரூனே ப்ரோ அடிக்காமல் இருக்காரா, ஏன்னா ரெண்டு பேர் சேர்ந்து அடிச்சுட்டு இருக்கோம். அப்போ இவ்வளோ கேவலமாக போகுது என்னன்னு தெரில. என்னடா என்ன மட்டும் தனியாக ஃப்ளையிங் ஷாட் விட்ற, அவரை மட்டும் விட்டு என்ன மட்டும் தனியாக ஜூம் போட்டு அடிக்கிறாங்க, என்ன மட்டும் கரெக்டாக குறிப்பாத்து வாடா 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 கீழே வாடா. இப்போ ஓரளவுக்கு நல்லா போகிறோமா, ஓரளவுக்குலாம் இல்லை நார்மலாக தான் போகுது. இப்போ போதே திடீர்னு அவர் ரெண்டு பேரும் அடிக்கிறோமா, இப்போதான் முடிச்சிட்டேன் நான்தான், எனக்கு தான் வெற்றி. அப்போடா முடிச்சிட்டேன் கைஸ் எப்படியோ அவ்வளோ அதுக்குள்ள இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் அப்படி அதுக்குள்ளே அடிக்கிறோம் அப்படிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கைஸ், அவர் நம்மளை அடிக்கிறாரு. பை பை பை.